வணக்கம் சற்று முன் வெளியான மிகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொங்கல் பரிசாக கரும்பு உட்பட இருபத்தொரு பற்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்த தமிழக அரசு ரொக்க பணம் கொடுப்பது பற்றி எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை இதனால் அதிமுக ஆட்சி போல் திமுக அரசும் பணம் வழங்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் பொங்கல் பணமாக ரூபாய் மூவாயிரம் தர அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இது குறித்த அறிவிப்பில் விரைவில் வெளியாகும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே இது குறித்து எந்த ஒரு அறிவிப்புமே வெளிவரவில்லை அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மூன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கன் அப்படி இல்லை என்றால் உங்கள் ரேஷன் கார்டுகளுக்கு இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு பொருட்கள் பார்த்தீங்கன்னா வழங்க போகிறாங்க இது வரைக்குமே இந்த ஒரு அரசாணை மட்டும்தான் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது வரைக்குமே பொங்கல் பரிசாக ரொக்க பணம் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி எந்த ஒரு அரசாணையும் வெளியிடப்படவில்லை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ரொம்பவே பார்த்தினா இது ரொம்பவே வைரலாகிட்டு போயிட்டு இருக்குது அதாவது ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த மாதிரி தராங்கன்னு சொல்லி இது வரைக்குமே எந்த அறிவிப்பும் வரவில்லை எதுவுமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ப வேண்டாம் என்று தெரிய வந்துள்ளது அதனால பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே இருபத்தோரு பொருட்கள் மட்டும் நமக்கு ஜனவரி மூன்றாம் தேதியிலிருந்து அனைத்து ரேஷன் கடையிலும் அரிசி அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட போறாங்க அதை பார்த்தீங்கன்னா எப்பயும் போல போய் வாங்கி கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்